அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு ஸ்டஃப்டு சப்பாத்தி ரோல் எப்படி செய்யலாம்னு பாக்கலாங்க. இந்த ரெசிபியை வந்து பிரேக்ஃபாஸ்டாகவும் எடுத்துக்கலாம், ஸ்நாக்காகவும் எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் செஞ்சிடலாம். வாங்க இந்த ஸ்டஃப்டு சப்பாத்தி ரோல் எப்படி செய்யலாம்னு பாக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டஃப்டு சப்பாத்தி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க, 200 கிராம் இருக்கும். இதை ஒரு பவுல்ல ஆட் பண்ணிடலாம். டேஸ்ட்டுக்காக கொஞ்சமா உப்பு சேர்க்குறேங்க. ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நீங்கள் எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவு மிக்ஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக மேலே ஆயில் அப்ளை பண்ணிடலாம் மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு நல்லா இப்படி எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 1/2 hour ஊறட்டும், அப்போதான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க. நெக்ஸ்ட்டு சப்பாத்தி மாவு நல்லா ஊறிட்டு இருக்கட்டுங்க. அதுக்கு மீன் டைமில் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் ஒரு ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து சிறிய ஸ்பூன் அளவு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்க்குறீங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஒரு 6 பூண்டுப்பல் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூடயே ஒரு துண்டு இஞ்சி எடுத்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துடலாம். ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. பூண்டு நல்லா சிவந்து வரட்டும். பாருங்கள் இப்போ பூண்டு ஓரளவுக்கு நல்லா சிவந்துருச்சு. இப்போ 2 மீடியம் சைஸ் பெரிய ஆனியன் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேங்க. பாருங்கள் ரொம்ப நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க, அதையும் சேர்த்துடலாம். ரெண்டு கொத்து கருவேப்பிலையை எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம டேஸ்ட்டுக்காக உப்பு சேர்த்துடலாங்க, தேவையான அளவு உப்பு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு 1/4 கப் பொட்டுக்கடலை மாவு சேர்க்குறீங்க, 50 கிராம் இருக்கும். எந்த கப்பில் நீங்கள் கோதுமை மாவு வளர்க்குறீங்களோ அதே கப்பில் 1/4 கப் எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க, மீடியமில் வச்சுட்டு வதக்கி விட்டுருங்க. நெக்ஸ்ட் இது கூடயே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேங்க. நெக்ஸ்ட்டு இது கூடயே 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் பச்சை மிளகாய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருக்கிறதுனால நான் பச்சை மிளகாயை அவாய்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்க நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இதே மாதிரி ஒரு 3 நிமிஷத்துக்கு ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பொடியாக கட் பண்ண 1 கைப்பொடி அளவு கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிடுறேங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. பாருங்க இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. மாவு பாத்திரலாம். பாருங்க மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கு. நம்ம மேலே எண்ணெய் தடவி வைப்போம், ஸோ அதனால நல்லா இப்படி ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. சப்பாத்தி மாவை நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்கோங்க. அப்போ தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். ஸோ நல்லா கை வச்சு அழுத்தி பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour ஊற வச்சுருங்க. அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு. பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கு. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும், அப்போ தான் நல்லா சப்பாத்தி சாஃப்டாக வரும். ஸோ 1/2 hour நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி பால்ஸ் பால்ஸாக உருட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு சப்பாத்தி உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சப்பாத்தி உருட்டுற மணை எடுத்துக்கோங்க. மணையில் கொஞ்சமாக டஸ்ட் பண்ணிவிட்டு கோதுமை மாவை நார்மலாக நம்ம சப்பாத்தி திரட்டுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி சப்பாத்தி திரட்டிடலாங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு திரட்டினா போதும், ஏன்னா நம்ம ஸ்டஃப் பண்ண தான் போகிறோம், அதுக்கப்புறம் நம்ம திரட்டிக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்ச மசாலாவை 1-2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பாருங்கள் இப்படி நல்லா எல்லா மாவையும் இப்படி கொண்டு வந்து இப்படி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த அப்படி அமுக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி அமுக்கி விட்டுருங்க. அமுக்கிட்டு கொஞ்சமாக டஸ்ட் பண்ணிவிட்டு கோதுமை மாவை ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேண்டாம், லைட்டாகவே திரட்டிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ஆனியனை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வதக்கி சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா ஈஸியாகவே திரட்ட வரும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா திரட்டிக்கும். பேக் சைடில் வந்து இப்படி இருக்கும், ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு இப்படி தெரியும். இப்போ நம்ம சப்பாத்தி சுட்டுடலாங்க. இப்போ தோசைகள் காஞ்சிருச்சு, நம்ம சப்பாத்தியை போட்டுடலாங்க. சுற்றி ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் வேண்டானா உங்களுக்கு நீங்கள் பட்டர் அல்லது நெய் கூட சேர்த்துக்கலாங்க. மேலேயும் கொஞ்சம் ஆயில் ட்ராப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மேலே தடவி விட்டுருங்க. இப்போ உடனே திருப்பி போட வேண்டாங்க, ஒரு 1 நிமிஷம் ஆகட்டும். அப்போ தான் அந்த பக்கம் நல்லா வெந்திருக்கும். ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி ரொம்ப கருகிரும். திருப்பி போட்டுடலாம். பாருங்கள் இந்த பக்கம் நல்லா வெந்துருச்சு.
திருப்பி போட்டு அதே மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க இப்ப திருப்பி போட்டுடலாம். பாருங்க நல்லா வெந்துருச்சு இந்த சைடும். இப்ப நம்ம எடுத்துடலாங்க. இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் நம்ம போட்டு எடுத்துடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலா நம்மளோட ஸ்டஃப்டு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்குங்க. பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க. இந்த சப்பாத்தி ரொம்ப சீக்கிரமா குயிக்கா செஞ்சிடலாங்க. பாருங்க இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா குழந்தைங்க அப்படி டக் டக்குன்னு எடுத்து சாப்பிடுவாங்க. நீங்க உள்ள ஸ்டஃப் பண்ற மசாலாவை வந்து நல்லா காரசாரமா செஞ்சு வச்சுக்கோங்க. அப்படி செஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவைப்படாது, ரொம்ப டேஸ்டா இருக்கும். அப்படி சைட் டிஷ் வேணும்னா டொமேட்டோ சாஸ் கூட எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் டெய்லி அப்லோட் பண்ற புத்த புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.